உலகெங்கிலும் வாழும் தமிழ்ஞ்சங்களுக்கு என் அன்பான வணக்கம். இது கவின்ஸ் கிச்சன். கவின்ஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஃபிஷ் டேங்க் கிளீனிங், அதாவது மீன் தொட்டியை எப்படி சுலபமாக கஷ்டம் இல்லாமல் 10 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணலான்றதான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது மீன் தொட்டியை வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கள் மீன் தொட்டியுடைய தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கலராக மாறிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு மீனை தனியாக இன்னொரு பக்கெட்டில் இந்த மாதிரி வேறு கொஞ்சம் தண்ணி பிடிச்சி ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம தொட்டியை கழுவ போகிறோம். மீன் தொட்டியில் நிறையா பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப நாள் தண்ணி மாற்றாமல் இருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அதனுடைய அளவு குறைஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கரை பிடிச்சிரும். இந்த மாதிரி கரையை எப்படி 10 நிமிஷத்தில் சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணி அழகாக நம்ம புதுசாக மீன் தொட்டி மாதிரி நம்ம ஆக்கிடலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன். இப்போ இந்த 4 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா பாசி பிடிச்ச மாதிரி ரொம்ப அழுத்தமான கரைகள் இங்கே இருக்குது. இதை எப்படி போக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்டெப்ஸ் தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ பார்த்திங்கன்னா கெமிக்கல், அதாவது சோப்புலாம் போட்டு ரொம்ப நேரம் தேய்ச்சி கழுவணும் கை வலிக்கணுன்ற அவசியம்லாம் இருக்காது, ரொம்ப சுலபமாக நம்ம செஞ்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையானது 2 பொருள் தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா, அதாவது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சோடா உப்பு, அதை தான் நான் எடுத்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். இது வந்து சமையலுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த வினிகர் தான். ஸோ ஒருவேளை உங்கள்கிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. எலுமிச்சம்பழ சாறு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் வந்து கலந்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ நான் இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வினிகர் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து இந்த ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 எலுமிச்சம்பழத்தை வந்து 2 அரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ இதில் எலுமிச்சம்பழ சாரும் கூடவே சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு அந்த கரையெல்லாம் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து 1 எலுமிச்சம்பழத்தை மாதிரி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் கொஞ்சமாக புழிஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு இந்த எலுமிச்சம்பழ தோலை வந்து நீங்கள் தூக்கி போட்டுற வேண்டாம். அந்த எலுமிச்சம்பழ தோலில் டிப் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் கரை இருக்குதோ அங்கே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து தேய்ச்சி விட்டுருங்க ஃபஸ்ட்டு. இப்போ இந்த மாதிரி தொட்டு எல்லா இடத்தையும் நம்ம முதல்ல தேய்ச்சி விட்டுடலாம். இப்படி தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறணும். ஸோ நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப அதிகமான கரை வந்து படிஞ்சிருக்கு. ஸோ இதுக்காக நம்ம ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. அடுத்ததாக இப்போ எல்லாத்தையும் தேய்ச்சி விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சில்வர் ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு நம்ம தேய்ச்சி விட்டுருக்கக்கூடிய அந்த இடத்துல லைட்டாக நீங்கள் இப்படி தேய்ச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு சூப்பராக அதை விட்டுரும். நான் உங்களுக்கு வந்து கிட்ட க்ளோஸில் காமிக்கிறேன் பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். பாருங்கள் இது மாதிரி நல்லா எல்லா கரையும் போகும். பாருங்கள் போகிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ சூப்பராக அந்த கரை இருந்த இடமே தெரியாத அளவுக்கு போயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இரும்பு அந்த ஸ்க்ரப்பர் கொண்டு சூப்பராக வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து ஃபுல்லாக தேய்ச்சிங்க அப்படின்னா சூப்பராக விட்டுறோம். ஸோ நார்மலாக வந்து மீன் தொட்டி கழுவணும் அப்படின்னாலே ஒரு பெரிய வேலையாக நம்ம எல்லாருமே நினைப்போம். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கழுவி பாருங்கள். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுலேருந்து அந்த தண்ணி மாற்றுறது எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து பாருங்கள் ஒரு 1/2 hour தாங்க ஆகும், அதுக்கு மேலே டைம் எடுத்துக்காது. இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு மீன் தொட்டி கழுவணும் அப்படின்ற சிரமமே இல்லாமல் ரொம்ப ஜாலியாகவே இந்த வேலையை நம்ம செய்ய முடியும். இப்போ பாருங்கள் 1 பக்கம் வந்து நான் ஃபுல்லாகவே வந்து ஊற வச்சு தேய்ச்சிட்டேன். ஸோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே நான் ஃபுல்லாக தேய்ச்சிட்டேன், அந்த கரையே வந்து இருந்த இடம் தெரியாமல் அழகாக போயிடுச்சு. இப்போ அதுக்கு ஆப்போசிட் சைடில் பாருங்கள் அந்த கரை அப்படியே இருக்குது. ஸோ இந்த மெத்தடில் எல்லாத்தையுமே அழகாக நம்ம தேய்ச்சி முடித்தாச்சு. இப்போது கீழே இருக்கிற இந்த பகுதியிலையும் நீங்கள் அழகாக அந்த ஸ்க்ரப்பர் கொண்டு நீங்கள் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அலசி எடுத்துடலாம். எப்பயுமே மீன் தொட்டி வந்து வெளியில் கொண்டு வந்து கழுவுறீங்க அப்படின்னா கீழே வந்து 2 மேட் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து மீன் தொட்டியை வந்து வச்சு கழுவுங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு ஸ்க்ராச்சும் உடையலும் இருக்காது. ஆக்சுவலாக என் மீன் தொட்டி ஆல்ரெடியே வந்து பார்த்திங்கன்னா சைடில் கொஞ்சமாக வந்து உடஞ்சிருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த மோட்டர் அது இருக்கும் இல்லையா, அதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக பார்ட்ஸ் பார்ட்ஸாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் கொண்டு அழகாக வந்து எல்லா இடத்தையும் நீங்கள் வந்து அலசி எடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் தனித்தனியாக வந்து எடுத்து அலசுனீங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ கழுவும் போது இந்த ப்ளக் பாயிண்ட்டை வந்து கையில் பிடிச்சிக்கோங்க, ஈரம் படாமல் பத்திரமாக வந்து இதை நீங்கள் அலசி எடுத்துக்கோங்க. மற்றபடி இதுக்குள்ளே இருக்கிற எல்லா அழுக்கும் இந்த மாதிரி, அதாவது ரன்னிங் வாட்டரில் இந்த மாதிரி வச்சு நீங்கள் அலசுனீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போயிட்டு உங்களுக்கு மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓடும். இப்போ இந்த மோட்டர்லாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதை வெயிலில் காய போட்டுருவோம். ஸோ இங்கே மீன் தொட்டியும் வந்து நல்லா
அலசியாச்சு, காஞ்சிக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக வந்து இந்த மீன் தொட்டிக்குள்ளே போடக்கூடிய அந்த கல் இருக்குது இல்லையா, அதை வந்து இப்போ நம்ம அலச போகிறோம். ஸோ இங்கே வந்து மீன் தொட்டி கழுவுறோம் அப்படின்னாலே என் பசங்க வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டடாக வந்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ வந்து என் பொண்ணு தான் வந்து அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து கழுவிட்டுருக்காங்க. எப்பயுமே வந்து இந்த கல்லை கண்டிப்பாக நீங்கள் ஒரு 2-3 தடவை அலசணுங்க. ஏன்னா மீன் தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய கழிவுகள்லாம் வந்து கீழே தான் அந்த கல்லில் இறங்கிடும். அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் வந்து இதை அலசாமல் போட்டிங்கன்னா திருப்பி ஃப்ரெஷ்ஷாக தண்ணி மாற்றும் போது கண்டிப்பாக அது வந்து அழுக்காக தான் தெரியும். ஸோ 2-3 தடவை அலசியாச்சு. அடுத்ததாக இந்த தொட்டி மேலே நம்ம பளிச்சுன்னு இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி அழகாக தொடச்சிக்கோங்க. இந்த மாதிரி தொடைக்கிறதுனால உங்கள் தொட்டி நல்லா பளபளன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக எல்லாத்தையும் நான் இந்த நியூஸ் பேப்பர் கொண்டு சூப்பராக வந்து தொடச்சிட்டேன். இதுவும் அழகாக பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், இப்போ நான் வந்து என்னுடைய ஷெல்ஃபில் வந்து இந்த தொட்டியை கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், புதுசாக வாங்கின தொட்டி மாதிரி உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்குது. ஏற்கனவே இருந்த கறைகள் எதுவுமே இதில் இல்லை. அந்த அளவுக்கு சூப்பராக நாங்கள் வந்து க்ளீன் பண்ணிட்டோம். தொட்டி கிளீனிங்க்கு ஜஸ்ட்டு 10 மினிட்ஸ் தான் ஆச்சு. அடுத்ததாக இதில் நம்ம கல்லெல்லாம் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு நான் மீனை போட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ இப்போ அலசின கல் இங்கே ரெடியாக இருக்குது, அதுக்கப்புறம் மீனும் இங்கே இருக்குது. ஸோ எப்பயுமே வந்து மீன் தொட்டி க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிட்டு உடனேவே வந்து மீனை வந்து அதில் விடக்கூடாது. கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் நம்ம மோட்டர் போட்டு அந்த மோட்டர் 2 மணி நேரம் நல்லா உங்களுக்கு ஓடணும். அது மாதிரி ஓடினதுக்கு அப்புறமா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மீனை விட்டுக்கலாம். இப்போ மோட்டர் வந்து நல்லா காஞ்சிடுச்சு, அதை வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போது மீன் தொட்டிக்குள்ளே தண்ணியும் ஊற்றியாச்சு, மோட்டரும் செட் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 2 மணி நேரம் நல்லாவே ஓடணும். ஓடினதுக்கு அப்புறமா நம்ம மீனை விட்டுக்கலாம். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மீன் தொட்டியில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் வந்து கலங்களாக தான் தெரியும். மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு. இது வந்து உங்களுக்கு 6-7 மணி நேரம் நல்லா ஓடிச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு தண்ணீர் நல்லாவே ஒரு பளிச்சுன்னு வெண்மை நிறத்தில் இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பார்க்கும்போது மீன் வளர்க்குறது அப்படின்றது ஒரு தனி கலை. அதை வளர்க்குறது அப்படின்னும் போது நம்ம மனசுக்கு ரொம்பவே ஒரு ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மீன் நம்ம கூடவே பேசவும் செய்யும். கிட்ட போயிட்டாலே நல்லா வந்து ஃபுட்டுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப துள்ளி குதித்து ஓடும். இப்போ வந்து பாருங்கள், 2 மணி நேரம் கழித்து நம்ம மீனை விட ஆரம்பிச்சிடலாம். இந்த மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக இந்த கோல்டு ஃபிஷ் மாதிரி தான் இருந்தது. நல்லா பெருசாகவே வளர்ந்துருச்சு. ஸோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் மீன் தொட்டியை இனிமேல் கஷ்டம் இல்லாமல் க்ளீன் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.